நண்பா, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் நம்ம போட முடியாத எல்லா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையும் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து புதிய துறையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது பல வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எல்லாருக்குமே வேலை இருக்குது. ஸோ தமிழ்நாடு WAQF வாஃப் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வள்ளல் சீதக்காதி நகர் சென்னையில் இருக்குது. ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்காக ஆள் எடுக்கிறாங்க. ஸோ உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 19,500 ரூபாயிலிருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப 62,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் லாவில் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 27 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் இதோட நேச்சர் எல்லாமே பாருங்கள். இதோட ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ முஸ்லீம் கேண்டிடேட் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா இந்த ஜாபோட நேச்சர் அப்படி, அதனால் மட்டும்தான். எப்படி நம்ம அறநிலையத்துறையில் வந்து ஹிந்து மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமோ அதே மாதிரி இதுக்கு முஸ்லீம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஜாபோட நேச்சரே வந்து மாஸ்கியூ மசூதி தர்கா பரியல் கிரவுண்ட் இதுக்கெல்லாம் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரிலீஜியஸ் நாலேஜ் நிறைய இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும்தான் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17/10/2021 அந்த டேட்ல தோராயமாக எக்ஸாம் நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. ஸோ இதுதான் இதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்மு. பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே மேலே அவங்க ஃபோட்டோ ஒட்டிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு 300 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் எப்படி ப்ரோ பே பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து டிடின்னு சொல்லுவாங்க, அது டிமாண்ட் டிராஃப்ட், அது எடுக்கணும். எப்படி எடுக்கிறது அப்படின்னா நேஷ்னலைஸ்டு பேங்க், ஏதோ ஒரு நேஷ்னலைஸ்டு தேசிய வங்கியில் போயிட்டு டிடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவங்களே ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. யார் பேரில் ப்ரோ டிடி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பேரில் தான் டிடி எடுக்கணும். தமிழ்நாடு WAQF போர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பேருக்கு நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். டிடி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த டிடி அவங்க கொடுப்பாங்க, அந்த டிடியோட இந்தந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி ஒரு அப்ளிகேஷனையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, அடுத்து ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, அடுத்து ரிசர்வேஷன் கிளைம் அதாவது BCM இருக்கும் இல்லையா முஸ்லீம்ஸ்னு, உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டு, ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இதை எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த டிடி இருக்கு இல்லையா அந்த டிடியும் அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்லலாம் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதாவது ஒரு டாக்டரோ இல்லை ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரோ பச்சை இங்கில் சைன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்து இதை அட்டாச் பண்ணணும். எதெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா முதல்ல வந்து அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டிடி, இந்த மூணையும் அட்டாச் பண்ணணும். டிடி வந்து ஒரிஜினலாக அட்டாச் பண்ணணும், ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கவருக்குள்ளே போட்டு அட்டாச் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு மேலே அப்ளிகேஷனில் மேலே பாருங்கள் மாடல் கவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஃப்ரண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் மேலே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு எழுதிட்டு 2 அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு WAQF போர்டு
நம்பர் 1 ஜாஃபர் சைரங் ஸ்ட்ரீட்டு, வள்ளல் சீதக்காதி நகர், சென்னை 601. இந்த அட்ரஸ்க்கு வந்து வர 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸை போட்டுடணும். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே மாதிரி தான் உங்களுடைய ஆஃபீஸ் கவர் இருக்கணும். நீங்கள் எந்த கவர் வேணால் வாங்கிக்கலாம், A4 கவர் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் 10 பண்ணுற சின்ன கவர் வாங்கினாலும் சரி, எந்த கவரை வாங்கி இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடணும். அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்கள ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கால் லெட்டர் அனுப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் கொடுங்க. உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமரன். நன்றி, வணக்கம்.